ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முக்கிய வினாக்களில் முதல் க்வெஸ்சன் பார்க்கலாம். நிலாவானது பூமியை ஒரு முறை சுற்றி வர எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? ஆன்சர் சி 27, 27 டேஸ் எடுத்துக்கொள்ளும். செகண்ட் க்வெஸ்சன், அப்துல் கலாம் எந்த ஆண்டு ஆபரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றினார்? செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சி 1998. தேர்ட், ஒளியுடன் கூடிய சோதனையை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார்? ஆன்சர் அல் ஹசன் ஹயத்தம். தேர்ட் க்வெஸ்சன் ஆன்சர் ஏ. ஃபோர்த் க்வெஸ்சன், வெப்பநிலையினை அளப்பதற்கான அலகு முறை என்ன? அறிவியலில் அடிப்படை அலகுகள் பார்த்தோம்னா 7 இருக்குது, அதில் வெப்பநிலையை அளப்பதற்கான அலகு முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கெல்வின். ஓகே, அறிவியலின் அடிப்படை 7 அலகுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்சரிவு. ஓகேயா. ஃபிஃப்த் க்வெஸ்சன், வேப்பமரத்தின் அறிவியல் பெயர் என்ன? ஆன்சர் அசாடிரெக்டா இண்டிகா. சி. ஓகே, சிக்ஸ் க்வெஸ்சன், ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? ஆன்சர் ஆர்கச் விக்டேகர். பி. ஓகே, செவன்த் க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் எது வலி அளவு? ஆன்சர் சி பரப்பு. இது என்னென்னா அறிவியலில் அடிப்படை அலகுகள் 7, அப்பில் போன க்வெஸ்சனில் சொன்னேன், நீளம், நிறை, காலம், ஒளிச்சரிவு, பொருளின் அளவு, வெப்பநிலை, மின்னோட்டம், இது அறிவியலில் அடிப்படை அலகுகள். இதில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க, அதாவது வலி அலகு. மற்ற மூணுமே வந்து நிறம், நிறை, நேரம், நீளம், இந்த மூணுமே வந்து அடிப்படை அலகுகள். பரப்பு மட்டும்தான் வலி அலகு, அதான் கேட்டிருக்காங்க. எயித் க்வெஸ்சன், அறை வெப்பநிலையின் திரவமாக உள்ள உலோகம் எது? அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கக்கூடிய உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எட்டாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சி பாதரசம். நைன்த் க்வெஸ்சன், ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை எந்த மாதிரி நடைபெறுதுன்னு கேட்டிருக்காங்க. நைன்த் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் மொட்டு விடுதல். டி. நெக்ஸ்ட், பென்சிலின் மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட வருடம்? பென்சிலின் அதை எப்படி அழைப்பாங்கன்னா மருந்துகளின் ராணி அப்படின்னு அழைப்பாங்க. இது வந்து மருந்துகளின் ராணி. எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பென்சிலியம் நொட்டேட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சையிலேருந்து எடுக்கப்பட்டது. இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா அலெக்சாண்டர் பிளம்மிங் கண்டுபிடித்தார். எந்த வருடம்? டென்த் க்வெஸ்சன் ஆன்சர் பிளம் பென்சிலின் மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் என்னன்னு பார்த்தோன்னா 1928. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.